ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஓட்டிகிட்டு இருக்க இந்த காருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சுசுக்கி ஷிஃப்ட். கைஸ், இந்த கார் வந்து நான் அதிகமாக காமிச்சிருக்க மாட்டேன் வீடியோவில். நம்ம இப்போ எதுக்காக போயிட்டு இருக்கோம்னா, ஒரு நியூ ப்ராப்பர்ட்டியை தான் கைஸ் பார்க்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2.5 மில்லியனுக்கு வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் தான் கைஸ் இருக்குது. நீங்கள் தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்களா தெரியல எனக்கு. அந்த வில்லேஜுக்கு தாங்க கைஸ் இப்போ வந்து நம்ம அவசர அவசரமாக போயிட்டு இருக்கோம். இந்த வழியில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து டெரசன் காரை வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வழியாக தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம். அது பக்கத்தில் இருக்க ஹைவேஸில் தாங்க கைஸ் இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரைடு தாங்க கைஸ். ஸோ நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்கிற ஒரு காரு தாங்க கைஸ் இந்த சுசுக்கி ஷிஃப்ட்டு. இந்த ஷிஃப்ட்டு வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான காரு, வெளியேருந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த மாடிஃபையும் பண்ணாமல் இன்னும் அப்படியே தாங்க கைஸ் வச்சுருக்கேன். ஒரு சின்ன மாடிஃபை கூட பண்ணதே இல்லை நான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ஹெச்சுக்கு வந்து வந்தாச்சு. என்ஹெச் ரோடுக்கு வந்து நம்ம வந்தாச்சு கைஸ். ஸோ நல்லா வந்து இது வந்து 3-way நினைக்கிறேன். ஓகே, நல்லா பெருசாக இருக்குது ரோடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டிலாம் வர போகலை, கொஞ்சம் தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஜீப்பு, ஒரு லாரி அந்த மாதிரி தான் பார்த்தேன். இப்போ ஒன்று போச்சு பார்த்திங்களா, ஒரு லாரி. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரக்கு இந்த மாதிரி வந்து இந்த சின்ன சின்னதாங்க கேஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் அங்கங்கே தான் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடாக நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். நம்ம வந்து 260 வரைக்கும் போயிட்டு இருக்கோம் கைஸ். ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் கைஸ் காமிச்சிட்டு இருக்கு நம்ம கூகுள் மேப்பு. ஸோ இன்றைக்கி தான் கரெக்டாக காமிக்குது. எனக்கு தெரியும் போகிற வழி என்னன்ட்டு, பட் இருந்தாலும் செக் பண்ணுறதுக்காக போட்டேன். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம். இந்த மலைக்கு அந்தாண்டை போனோம் நம்ம. அந்தாண்டை வந்து எந்த ரோடுமே இல்லை, வெறும் ஆஃப் ரோடிங் தான் கேஸ். இந்த ஆஃப் ரோடிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மலைக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் இருக்குது. ஸோ அந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோடில் தாங்க யூஸ் போனோம். நம்மளுடைய சுசுக்கி ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் இருக்குது. அந்த பம்பர் வந்து எதுவுமே முட்டாமல் இருந்தால் சரி கேஸ், ரொம்ப பொறுமையாக பார்த்து பார்த்து போனோம். அதாங்க கேஸ் இங்கே வந்து ஒரு விஷயம். ஓகே கேஸ், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என் பம்பர்லாம் எதுவுமே முட்டவே இல்லை. என்னால் முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரமாகவே போய்க்கிறது நல்லது கேஸ். ஏன்னா பம்பர் முட்டாமல் இருந்தால் ஓகே, பம்பர் முட்டினா பிரச்சனை இல்லை, பட் ஒரு மாதிரி அது அசிங்கமாக இருக்கும் காருக்கு முன்னாடி. அதுக்கு தான் கேஸ் ஓகே. என்னால் முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மேடு பள்ளத்துலேயும் வண்டி விடாமல் பொறுமையாக பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பம்பர் வந்து முட்டாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தான். இந்த ஆஃப் ரோடிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஆஃப் ரோடிங் காமிச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த இப்படி ஒரு ஆஃப் ரோடிங் இருக்கும்னு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, இது வந்து நம்ம வந்து ரோடு வழியாகவும் போகலாம், பட் ரோடு வழி ஏதோ வந்துருச்சு பாருங்கள். இந்த ரோடு தாங்க கைஸ். ஸோ இந்த ரோடு வழியாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் இந்த ரோடு தான் வரும். ஆஃப் ரோடிங்கில் போனாலும் இந்த ரோடு தான் வரும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும் நான் அந்த மாதிரி நான் போனேன் கைஸ். வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேயே போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிக்கப் ட்ரக்கு மேலே லைட்டாக முட்டலை, பட் கிட்ட போயிட்டேன். அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டார். ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் கூட போயிட்டு இருக்கு. இது ப்ரைவேட் பஸ்ஸா இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸா இல்லை ட்ராவல்ஸான்னு தெரியல கைஸ். 2000 years later. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு கேஸ். ஏன்னா வந்து மிட் நைட் ட்ராவல் நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு தூக்கமும் வரல, நல்லா ஆஃப் ரோடிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டுலாம் கேட்டுகிட்டே வந்தேன். ஸோ அந்த பாட்டுலாம் வீடியோவில் போட்டேன்னா காப்பி அடி ஸ்டைக் வந்துடும், அதனால் அந்த பாட்டெலாம் நான் போடல. ஓகே, இந்த வழியாக தான் அந்த ப்ரோ வந்து சொன்னார். நான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, பட் இருந்தாலும் நிறைய வழி இந்த மாதிரி தான் கேஸ் போயிட்டு இருக்குது. இந்த வில்லேஜில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி ரூட் தான் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நம்ம எதுக்கோ கூகுள் மேப்பை செக் பண்ணிக்கலாம். இங்கே தான் நினைக்கிறேன், இருங்க. இந்தியா இல்லை கைஸ், இல்லை கைஸ், அந்தாண்ட ஸ்ட்ரீட்டு. ஏன்னா சொன்னல கைஸ், எல்லா ஸ்ட்ரீட்டும் ஒரே மாதிரி இருக்குது கைஸ். அதனால தான் கொஞ்சம் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒரு பிரச்சனையுமே இல்லை, நம்ம இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லா ஸ்ட்ரீட்டுமே ஒரே மாதிரி இருந்ததுனால தான் கைஸ் இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே வந்துட்டோம். அடுத்த ஸ்ட்ரீட்டு அதே மாதிரி ரோடு, அதே மாதிரி வீடு, அதே மாதிரி அந்த செடி கொடி எல்லாமே அப்படி தான் இருக்கும்.
ஓகே, இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இதான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஏற்கோ ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வீடு தான் கைஸ். ஸோ எல்லாமே சேர்த்து 2.5 மில்லியன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால, இந்த வீடு ஒன்று இல்லை பாருங்கள், 2.5 மில்லியன், இந்த வீடு ஒன்று, அப்புறமா இந்த கோழி, ரெண்டு கோழி, அப்புறமா இந்த ஷெட்டு பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், அது இந்த ஜேசிபி, அந்த டிராக்டரு, அந்த ரெண்டு மாடு எல்லாமே சேர்த்து. இந்த நம்ம எதுக்கு இந்த பக்கம் நம்ம வாங்கியிருக்கோன்னா, பக்கத்தில் வந்து ஒரு வந்து பிரிட்ஜு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மாடு தோதாங்கைஸ் இருக்குது, இந்த மாடு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குது, புல்லோ ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாடு, இன்னொரு டிராக்டர் இருக்குது, பக்கத்தில் ஒரு கோழி ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குது கைஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸு, நியூ ஃபார்ம் ஹவுஸ் டே கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, சோளமாக ஏதோ தெரியல எனக்கு, சோளம் தான் நினைக்கிறேன், சோளக்காடு எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, பார்க்க சோளம் மாதிரி தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு சொல்லிவிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க கைஸ், இந்த வீடு சின்ன வீடு மாடு அப்படி இப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். பட் இதுதான் கைஸ், இது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்ட்ரீட்டு, இதோ இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே சேர்த்து அந்த ஷெட்டு, அந்த கராஜ் ஒன்று, இந்த டிராக்டரு, மாடு, அப்புறமா இந்த கோழி, ரெண்டு கோழி, மூணு கோழி, ரெண்டு மாடு, டிராக்டர் ஒன்று, ஜேசிபி ஒன்று. இந்த பாருங்கள், என்னுடைய நியூ மாடு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல, வாயில் மின்னுட்டு இருக்குது. இது வந்து நான் வந்து 360 கேமராவில் தாங்க இசை எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டு நம்ம வந்து விளாக் பண்ணலாம், நைட் டைம் ஆகிடுச்சு. ஓகே, அந்த பிரிட்ஜு மேலே ஏறி நம்ம காரோடைய டாப் ஸ்பீடை வந்து செக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் முடியணும், ரோடு வேலைலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இந்த சைடில் வந்து ஸ்பீட் கேமரா செக் பண்ணுறது, அப்புறம் சிசிடிவி கேமரா வைக்கிறது, அப்புறம் இந்த லைட்டெலாம் போடணும்ல, அந்த ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரோடெலாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ், தாராளமாக இதில் வந்து டாப் ஸ்பீடு செக் பண்ணலாம், யாரும் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் வந்து 167, ஓகே நம்பவே முடியல கைஸ், 160, 170, 180 போயிடுச்சு, 180 தான் டாப் ஸ்பீடு. ஓகே 180 வரைக்கும் போகுது, மற்ற வண்டியில் எப்படி போகும்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா மூணு சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வந்துட்டோம், இந்த பக்கம் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறது விடிங்க அதிகமாக வீடு இருக்குது, இது ஒரு பெனிஃபிட், இங்கேயே வாங்கியிருக்கலாமா பேசாமல், பட் பரவாயில்ல அது இருக்குது. அது ஏன்னா வந்துட்டு அந்த மாடு கோழிலாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா லீவில் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா இந்த வீட்டுக்கு வந்துடலாம், நல்லாயிருக்கு ஜாலியாக. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பை பை, சியூ. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ், எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் கைஸ் இந்த லைக்கு மட்டும்தான். நான் வந்து லைக் மோட்டிவேஷன் ஆகும் நம்பவே இல்லை, நிறைய பேர் அப்படி தான் வீடியோவில் சொல்கிறாங்க. பட் நீங்கள் பண்ணீங்கள லைக், ஒரு வீடியோக்கு வந்து 17 லைக்ஸ் வந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஒரு வீடியோவே இல்லை, சும்மா எனக்கு தோணுச்சு நான் போட்டேன் அந்த வீடியோ. நீங்கள் என்னென்னு நான் சொல்லலை நீங்களே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கைஸ். அந்த வீடியோ கொண்டுட்டு நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணி 17 லைக்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து 17 லைக்ஸ்லாம் சும்மா இது தாண்டா அப்படின்னு நினைப்பீங்க, பட் எனக்குலாம் 17 லைக்ஸ்லாம் 100 லைக் மாதிரி கைஸ். ஓகே வளவளன்னு பேசுறது விட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம் கைஸ், பை பை.